வணக்கம் எல்லாருக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்கே பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஓவர்வெயிட் ஈஸி வீடியோ சம்மந்தமாக இன்னொரு வீடியோ போடலான்னு பிளான் பண்ணேன். ஸோ ஒரு சின்ன ஐடியா கிடச்சி இந்த ஐடியா தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நினச்சிப்போம், ஒரு விவசாயி இருக்கார், அவருக்கு 5 different லேண்ட் இருக்குது. அந்த 5 different லேண்டில் 5 different அவுட்புட் எடுத்திருக்காரு. சே 8, 12 kilo, 10 kilo, 6 kilo, சே ஒரு ரைஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மார்க்கெட் கொண்டு போகும்போது எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸாக ஒரு பேக்காக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எப்படி நம்ம மீனை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மீனை கேல்குலேட் பண்ணியிருக்கேன் யூஸிங் த ஃபார்முலா. அதுக்கப்புறம் அது ரியல் டைமில் அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அந்த ஐடியாவை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா, யூஸ்வலாக மீனை வந்து எக்ஸ் பார் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எக்ஸ்பான் ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதோடைய ஃபார்ம்ல எப்படி போகணும்னா, ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சிக்மா எக்ஸ், அதாவது எல்லா எக்ஸ் வேல்யூஸ் கேட்டு எவ்வளோ வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அது எனக்கு என்ன சொல்லுவோம். ஸோ இதை வேறு எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணால், சிக்மா எக்ஸ் இங்கே வந்து எனக்கு 5 வேல்யூ இருக்குது. X1 + X2 எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன், அதுதான் சிக்மா. அண்ட் X4 + X5 கேட்டு எவ்வளோ எனக்கு கவுண்ட் இருக்கோ, இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 5. இப்போதைக்கு நான் என்னென்ன இங்கே எழுதிக்க, நெக்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் வரணும்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாரு. ஸோ நம்ம சப்ஸ்டியூஷன் வரும். இப்போ அவரோட கவலை என்னென்னா, டிஃப்ரெண்ட்டான வெயிட் இருக்குது, ஒவ்வொரு ஃபீல்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணினா, 8 + 12 + 10 + 6 + 16 டிவைடட் பை 5 ஃபீல்டில் அவரோட வெயிட் வந்திருக்கு. ஸோ 5, இதுதான் ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். நான் முன்னே சொன்ன மாதிரி இப்போ அவரோட கவலை என்னென்னா, ஒரு ஃபிக்ஸட் சைஸ் பேக் வரும் வேணும், அது 5 கவுண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த சைஸ் ஆஃப் பேக் என்ன, அது எப்படி போட்டால் நான் 5 ஈக்குவல் சைஸாக கொண்டு போய் மார்க்கெட்டில் வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு கவலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை சம் பண்ணி ஒரு மீனை கண்டுபிடிக்கிறேன். சம் பண்ணி மீன் கண்டுபிடிக்கும் எனக்கு என்ன கிடைக்குன்னா, 8 + 12 + 10 + 14 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 20, 30, 36 இதற்கு 36 வருங்க. 36 + 14 = 50 வரும். 50 / 5. ஸோ இதுக்கு அவுட்புட் என்ன வரும்னா, 10 kgs வரும். ஸோ இதெல்லாம் kgs வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா, மீன் வேல்யூ ஆஃப் ஆல் த ஈல்டு, டோட்டல் ஈல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அது 10 kgs வந்துருச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எவ்வளோ kg ஆஃப் பேக் ஆஃப் வேணும். கரெக்டாக சொல்லிட்டீங்க, 10 kgs தான். எத்தனை பேக் வேணும்? சிம்பிள், 5 ஃபீல்டு, டோட்டலாக எல்லாருக்கும் ஆவரேஜாக 10 kg கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஆவரேஜாக 10 கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கு 5 bags of 10 kg இருந்தால் ஈக்குவலாக எல்லா ஆரிஸ்க்கும் பிரித்து அவர் மார்க்கெட் கொண்டு போயிருவார். ஸோ திஸ் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மீன் ரியல் டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம எந்த ஒரு மேக்ஸ் அப்ளிகேஷன் பார்க்கும்போது அது நம்ம எஃபெக்டிவாக புரியும், நம்ம புதிய புதிய புரிதல் இருக்கும். ஸோ ஹோப் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை உங்களுக்கு சொல்லி எப்படி நம்புகிறேன். தேங்க்யூ. சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.